அரங்கத்தில் இப்ப நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ராஜேஸ்வரி பிரியா, அனைத்து மக்களுக்கு அரசியல் கட்சி நிறுவனர். பேசுனதை வணக்கம் கேட்டிருப்பீங்க, வணக்கம் பேசுனதை கேட்டிருப்பீங்க. அதாவது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நீங்க தனிப்பட்ட முறையில் அவர் செய்யக்கூடிய விஷயங்களை பாருங்க. இப்ப ஏதாவது பேசினா தேவையற்ற முறையில் அரசியல் ஆகும், அரசு செய்யுது அங்க போகுது, ஆன்லைன் போன்ற விஷயங்கள்லாம் தடை பண்ணிருக்காங்க. இதுல என்னங்க நீங்க பெருசா பாக்குறீங்க? அவர் வருவாருங்க அப்படின்ற இடத்துல தான் அவர் நிக்கிறாரு. பட் நீங்க நான் கேட்ட கேள்வி, களத்துல நிக்காம நம்ம ஸ்கிரீன்ல சொல்றதுனால மட்டுமே நீங்க பெரிய மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு வசந்துருமா, இல்ல உங்களுக்கான இடம் நிர்ணயிக்கப்பட்ட அரசியல் அப்படியே இருக்குமா? அதாவது அவர் வெளிப்படையாக அரசியலுக்குள்ளே வரேன் அப்படிங்கிற தகவலை கொடுக்கலை அப்படிங்கும் போது அது குறித்து நாம் ரொம்ப இறங்கி பேச முடியாது. இருந்தாலும் அவருடைய அந்த இயக்கத்தின் மூலமாக செய்யக்கூடிய செயல்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வருவதற்கான ஒரு வித்திடுற மாதிரி தான் நமக்கு பார்க்க தோணுது. தம்பி பேசினார்ல, தம்பி பேசும்போது அவர்கிட்டே வந்து ஒரு தெளிவு இல்லை, ஒரு தெளிவு இல்லாமல் பேசுகிறாருங்கிறது தான். இன்னும் தெளிவாக, ஏன்னா இளைஞர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் மிக தெளிவாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அது இல்லை அவர்கிட்ட, ஏன்னா அவரால் எதுவுமே பேச முடியலை. இந்த காலகட்டத்துக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்துக்கும் நீங்கள் ஒப்பிடவே முடியாது. அது வேறு காலகட்டம், இது வேறு காலகட்டம். கிட்டத்தட்ட 45-50 வருடங்கள்லே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கும்போது தலைமுறை மாறுது. அப்போ இன்றைக்கி உள்ள அரசியல்வாதி ஒரு அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறவங்களோட தகுதி அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க தொடங்கியிருக்கோம். அடுத்த தலைமுறை இதற்கு முன்பு தகுதி குறித்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது. அது அந்த காலகட்டத்துக்கு உகந்ததாக இருந்தது, அதனால் நம்ம அது குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த காலகட்டத்துக்கு அது தேவைப்படுது. நான் என்ன சொல்கிறேன், எல்லோரும் வரலாம். இந்திய அரசியலமைப்பு படி யார் வேணாலும் அரசியலுக்குள்ள வரலாம், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அது கொண்டு நடிகர் விஜய் அவர்கள் வந்து விதிவிலக்கில், அவரும் வந்து வரலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம ஒரு அடிப்படையான ஒரு சமூக பொறுப்போடு சேர்ந்த ஒரு நடிகராக இருக்கிறாரா அப்படிங்கிற இடத்துல எனக்கு சில குழப்பங்கள் இருக்கு. என்ன குழப்பம்? ஏன்னா இப்போ அவருடைய திரைப்படங்கள் நள்ளிரவுல காட்சிகள் போடுறாங்க, விடியகாலை ஒரு மணி, ஆமாம், ஒரு மணி காட்சி, விடியகால காட்சிகள் போடுறாங்க நிறைய. அதனால விபத்துகள் ஏற்படுது, உயிரிழப்பு ஏற்படுது, இதெல்லாம் நம்ம இப்போ தொடர்ச்சியாக பார்க்குறோம். அவருன்னு இல்லை, எல்லா பெரிய நடிகர்களும் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இல்லை, நீங்கள் நம்ம இன்னைக்கு விவாதம் பண்ணுறது அரசியலுக்கும் ஒரு நடிகருக்குமான ஒரு தொடர்பு அப்படின்னு பேசுவோம். ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றீங்க. அந்த மாரல் சமூக பொறுப்பு அப்படிங்கிறது அவருக்கு வந்து எல்லாரை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். நான் வந்து நடிப்பில் என்னோட திறமையை மட்டும் காமிச்சு, நான் அதன் மூலமாக என்னுடைய செல்வாக்கு அதிகப்படுத்தி உலக அரங்கில் என்னோட நடிப்பு துறை மூலமாக சாதிக்க போகிறேன்ற ஒரு முடிவில் இருந்தால் அவங்க இது குறித்தெல்லாம் வந்து யோசிக்கணும்னு நம்ம பேச போகிறது கிடையாது. அவங்க இடையில இந்த சிலைக்கு மாலை போடுங்க, இந்த சிலைக்கு மாலை போடுங்க, இதை செய்யுங்க, இந்த மாதிரியான ஒரு அரசியல் நுணுக்கத்தை வந்து அவங்க இப்போவே கையில் எடுக்கும் போது நம்ம இது குறித்து பேசுகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிக்கெட் விலையாக இருக்கட்டும், அதுலேயுமே வந்து சட்டத்திற்கு புறம்பாக நிறைய நேரங்களில் நமக்கே தெரியும் முதல் 3 நாட்கள்லாம் டிக்கெட் என்ன விலையில் இருக்குது. விஜய் என்ன பண்ணுவாருன்னு, ஏன்னா தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் ஒரு நடிகராக இவர் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? அது அந்த இடம் தான். அதாவது இப்போ நம்ம கேட்குறோம்ல, அந்த இடத்துல அவர் நடித்த திரைப்படத்துக்குன்னு சொல்லிட்டு அவரால் என்ன முடியுமோ அதை செய்யணுங்கிற ஒரு அறிக்கையோ ஏதாவது ஒன்று அவரால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும். அந்த இடத்துல அவருக்குன்னு ஒரு கருத்து இருக்கும்ல. அதே மாதிரி நான் ஏற்கனவே சர்க்கார் போடுற திரைப்படங்களில் இப்போ புகைப்பிடிக்கிற காட்சியில் நடிச்சப்போ நான் வலுவாக எதிர்த்தேன். நீங்கள் நிறைய சின்ன குழந்தைங்க தான் உங்களுக்கு ரசிகர்களாக இருக்காங்க, இளைஞர்கள் மிக அதிகமான ரசிகர்களாக இருக்காங்க. அப்போ நீங்கள் சிகரெட் குடிக்கிறத பார்த்து அவங்க சிகரெட் பழகிடக்கூடாது. அந்த காட்சியில் நீங்கள் முதல் காட்சியே சிகரெட் குடிக்கிற காட்சி இருந்தது, அந்த காட்சியை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொன்னோம். இப்போவும் வந்து இப்போ இறுதியாக நடித்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் வரி, அந்த பாடல் வரியை நான் எதிர்த்து சொன்னேன். அந்த பாடல் வரி நான் சொல்ல விரும்பலை. அதில் கூட உங்களுக்கு குழந்தை ரசிகர்கள் இருக்கும்போது அதற்கான மீனிங் தெரியாமலே அவங்க பாடுறாங்க. அப்போ அந்த இடத்துல கூட ஒரு ஆபாசமான உணர்வை நீங்கள் குழந்தைகள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடாதுங்கிற. ஏன்னா அவர் வந்து இப்படி இருந்தால் தான் அவரை பிடிக்கும்னு கிடையாது, அவரை பிடிச்சிட்டு விஜய்க்கு வந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க தமிழகம் முழுவதும். பட் இதுதான் அந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது, விஜய்க்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எக்கச்சக்க ரசிகர்கள் இருக்காங்க. நீங்கள் அரசியல் கட்சியும் நடத்துகிறவங்க, உங்களுக்கு தெரியும் கூட்டம் கூடுவதோ ரசிகர்களோ இதெல்லாம் பலதரப்பட்ட கட்சியிலேருந்தும் இருப்பாங்க, இதெல்லாம் வாக்காக மாறுமா? நிச்சயமாக மாறாதுங்க, நிச்சயமாக மாறும். அரசியல் வேறு, சினிமா வேறு, அந்த ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. இது வந்து இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மாறு. அப்படி அது அதனால தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூட எல்லாமே முடிவு செய்துவிட்டு திரும்ப அப்படியே ரிவர்ஸ் வாங்கிட்டு அப்படியே திரும்ப போயிட்டாங்க. அதனால் இது வந்து இன்றைக்கி உள்ள நிலைமை வந்து புரியலை, இல்லை யதார்த்தத்தை மீறி என்னால் முடியும் அப்படின்னு நம்பினாங்கன்னா அதை நம்ம தடுக்க முடியாது. அது அவர்களுடைய பிரியம், விருப்பம், அதில் அவங்க செயல்பட தொடங்கலாம். ஆனால் கண்டிப்பாக அப்படி ஒரு இளைய தலைமுறையை வந்து நாம உருவாக்கியிருக்காங்க, இந்த தமிழ்நாடு உருவாக்கியிருக்கனால ஒரு வருந்தத்தக்க விஷயமா தான் நான் பார்க்கறேன். அதுக்கு இந்த நடிகர் பெரிய நடிகர்கள் காரணம்ன்றீங்க? இல்ல இல்ல, களத்துல இறங்கி நீங்க அருமையா கேட்டீங்க. கள அரசியலுக்குள் வராமல் அரசியல் டக்குன்னு எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாதுங்க.
அரசியல்ல வந்து களத்துல இறங்கி போராடி மக்கள் பிரச்சனைகளை நேரடியாக பார்த்தேனா நீங்க உதவி செய்யறது வந்து சமூக பணி அது ஓகே நீங்க நல்லா செய்றீங்க நிறைய இளைஞர்கள் அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நிறைய பேருக்கு உதவி செய்றீங்க அந்த இயற்கை பேரிடர்லாம் வரும்போது அந்த மாதிரி சமயங்கள்லாம் உங்களுடைய பணிகள்லாம் கண்டிப்பாகவே போற்றுதலுக்கு டோட்டலி டிஃபரண்ட் பால் கேம்ன்றீங்க ஆமா அதெல்லாம் வேற அது அரசியல் கிடையாது அது எல்லாரும் செய்றாங்க சரி அந்த அந்த பணிகளை களப்பணிகளை எல்லாரும் செய்றாங்க அந்த பணி கிடையாது அரசியல் அரசியல் அப்படிங்கிறது இப்ப தம்பி கிட்ட கேட்டா தெரியுமான்னு தெரியல தம்பியோட ஏரியாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதற்கான தீர்வு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கா அரசியலை படிக்கல அவங்க என்ன படிக்கிறாங்க இப்பன்னா ஒரு சினிமாவுக்கு ரசிகர்களாகிறாங்க சினிமாவை படிக்கிறாங்க அதன் மூலமாக அவங்களுக்கு வாக்காளர்களாக மாறணும்னு நினைக்கிறாங்கன்னா அது ஒரு மிகச்சிறிய கூட்டமாகத்தான் இருக்கு ராஜசரி மேடம் அவர் பேசுனது கேட்டு அவர் அஃப்கோர்ஸ் அவர் சொல்ற விஷயம் கரெக்ட் நாங்கள் இப்போ தான் உள்ள வந்திருக்கோம் இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம் தெளிவு வரும் அது ரொம்ப புரிதலுக்கான அருமையான அருமையான பாராட்டுறேன் தெளிவு வரலங்கிற இடத்த நான் சொல்லிடுறேன் தம்பிக்கிட்ட எப்போ நீங்கள் உங்கள் அப்பா பேரை முன்னாடி போட்டு உங்கள் பேரை போடுறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு தெளிவு வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு தெளிவு இல்லைங்கிறது இந்த வயசில் உங்களுக்கு புரியாது கொஞ்சம் காலம் நகர நகர புரியும் அதை நான் சொல்லிக்கிறேன் அதை விடுங்க இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி மிக அருமையான கேள்வி கிரெடிட்டை மட்டும் நம்ம நடிகர்களுக்கு கொடுக்கணுமா இயக்குனர் ஒரு வசனகர்த்தா கஷ்டப்பட்டு எழுதுகிற வசனமாக இருக்கட்டும் ஒரு இயக்குனரோட கதை அவங்க அதற்கு பாடுபட்டது எல்லாத்தையும் விட்டுட்டு எழுதி கொடுத்து நடிக்கிறவங்க தான் எல்லாமே பண்ணாங்கன்னு சொல்கிறது தான் தம்பி அதை தான் சொல்கிறேன் அந்த புரிதல்லாம் அந்த இளமையான பருவத்தில் உங்களுக்கு வராது சரி தம்பிகிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கதாநாயகியே விஜய் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் புக் பண்ண முடியுமா சொல்லுங்கள் தம்பி ஒரு திரைப்படத்துக்கு கதாநாயகி முக்கியமான ரோல் ரைட் ஆஃப் கோர்ஸ் அது நான் நானே சொல்கிறேன் கண்டிப்பாக கதாநாயகி அப்போ அதை வந்து விஜய் அவர்கள் முடிவெடுக்க முடியுமா முடிவெடுக்க முடியும்ல முடியுமா முடியாதா முடியும் இந்த விஜய்ங்கல எல்லா பெரிய நடிகர்களுக்கும் அது வந்து ஒரு ராசிசாஸ்திரிகள் அவர்க்கே தெரியும் நல்லான்னு நினைக்கிறேன் அப்ப அந்த இடத்துல முடிவெடுக்கிற பர்சனா விஜயால இருக்கும்போது இந்த இடத்துலயும் என்னுடைய திரைப்படங்களை சட்டத்திற்கு புறம்பாக எந்த விஷயமும் பண்ணாதீங்கங்கிறதையும் விஜயால பண்ண முடியும் ரைட் இதை செய்ய முடியறவங்களுக்கு அதுவும் செய்ய முடியும் தம்பி நீங்கள் புரிதலுக்காக தான் தம்பி எனக்கு நாடு நல்லா இருக்கணும் அவ்வளோதான் என்னோட கான்செப்ட்லாம் உங்களுக்காக தான் நானும் கடந்து களத்தில் போராடுறேன் கஷ்டப்படுறேன் மதுனால குடும்பங்கள் அழியுதுன்னு கடந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு பெண்ணாக இருக்கும்போது ஒரு அரசியலுக்குள்ளே முழு நேரம் அரசியல் செய்யணும் அப்படிங்கிறதுல எவ்வளவு சிக்கல் இருக்குங்கிறத கடந்த 8 ஆண்டுகளாக நானும் பாடுபட்டு களத்தில் நிற்கிறேன் அதனால் நீங்கள் தவறாக எடுத்துக்க வேண்டாம் நான் சொல்கிறத சிந்தனை மட்டும் செய்து பாருங்கள் அவ்வளோதான் நீங்கள் ஒருத்தரை விரும்புகிறோம் அப்படிங்கிறதுனால கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் மறந்துட்டு தாய் தந்தை குடும்பம் எல்லாவற்றையும் மறந்துட்டு என் தலைவன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறீங்களே அந்த தலைவனை நீங்கள் எப்படி தேர்வு செய்தீர்கள்ங்கிறதுக்கான விளக்கத்தை உங்கள் மனசில் பாருங்க ஒரு விளக்கம் வேணும் அது இந்த நடிகர்னு இல்லை பல நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பல நடிகர்களை வந்து அவங்க ரசிகர்கிட்ட பேசும்போது எதுவுமே பேசலையான போது ஒரு வார்த்தை பேசுகிறாங்க முதல்ல உங்கள் குடும்பத்தை கவனிங்க உங்கள் அப்பா அம்மா தான் உங்களுக்கு முக்கியம் அப்புறம் தான் நானுன்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு கட்டத்தில் அந்த அவங்க அதை அது வந்து ஒரு சம்பிரதாய சடங்காக சொல்கிறாங்களா இல்லை இதை வந்து அவங்க வந்து இல்லை அதையும் தனியாக நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம் 30 வருடங்களாக பல நடிகர்கள் இவரும் இல்லை எல்லாருமே அப்பா அம்மா முக்கியம் குடும்பம் முக்கியன்றாங்க அது அவங்க மனசு உப்பு தான் சொல்கிறாங்களா இல்லை அந்த ரசிகர்கள் வந்து அப்புறமா சினிமாவுக்கு வாங்கன்றாங்களா ஏன்னா ஒரு நடிகர் ரசிகர் மட்டத்தையே கலைச்சிட்டாரு இல்லை அதாவது அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து முரணாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம நேர்மறையான சிந்தனையாளர் ஒரு குடும்பத்தை பார்த்துங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நம்ம பாராட்டலாம் ஆனால் அதை பார்த்துக்கிறதுக்கான எந்த வழிமுறைகளையாவது அவங்க செய்கிறதுக்கு உறுதுணையாக இருக்காங்களா இப்போ எனக்கு ஆசைங்க இப்போ அவர் அஜர் இவர் அவர் வாங்குற சம்பள அளவுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வருமானம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மது கடைக்கு பக்கத்துலேயும் ஒரு மது போதை மறுவாழ்வு மையத்தை திறந்துருவேன் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் இலவசங்களை கொடுத்து வேட்டி சட்டை கொடுத்து மோர்பந்தல் போடுங்க அது தவறில்லை மற்றபடி இந்த இலவச பொருட்களை கொடுக்கறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதிக கவனம் செலுத்துறதை விட்டுட்டு நிரந்தரமாக ஒரு இடம் இன்னைக்கு இத்தனை பேர் இத்தனை குடும்பம் பாதிக்கப்படுது சரி அவர்களுக்கு என்ன செய்யலாம் பயிற்சி என்ன கொடுக்கலாம் இது மாதிரியான ஒரு சிந்தனைலாம் ஏன்னா இன்னொருத்தரை வச்சு தான் பண்ணுறாங்க இப்போ அந்த புஷி ஆனந்தா அவர்களை வைத்து தான் எல்லாமே செய்கிறாங்கன்னா அந்த இடத்திலேயே அரசியலுக்கான தகுதி அப்படிங்கிறது நேரடியாக விஜய் அவர்களுக்கு இல்லைங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம் நேரம் கம்மியா இருக்கு ரொம்ப சுருக்கமா நீங்க இறுதி கட்ட கருத்தை என்ன சொல்வீங்க இல்ல அதாவது இது இதுவரைக்கும் குறிப்பிட்டதுல இளைஞர்கள் வந்து அங்க இருக்காங்க இங்க இருக்காங்கங்கிற மாய பிம்பத்தையே உருவாக்க வேண்டாங்கிற ஏன்னா இப்போ இவங்க குறிப்பிட்ட மாதிரி சீமானவர்கள் வாக்காளர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுல 6-8% அப்படிங்கிறத வாங்கியிருக்காரு அப்படி அதுவுமே வேறு சில காரணங்கள் இருக்குது அதுவும் வந்து நம்ம இப்போ பேச முடியாது ஸோ இது வந்து இளைஞர்கள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி இருக்காங்க ராசி அழகப்பன்னு அருமையாக சொன்னாங்க இன்றைக்கி இருக்காங்க நாளைக்கு வேறு யாரும் வேணும் வரலாம் அப்படிலாம் வரும்போது
விஜய் அவர்கள் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாருன்னா அதற்கான தகுதியை வளர்த்துங்க. இப்ப கத்தி படம் குறித்து பேசினாங்கல்ல, அவரு தான் வந்து கோக் பெப்சி போன்ற விளம்பரங்களையும் நடித்தார். அதை நம்ம மறந்துட வேணாம். இல்ல இல்ல, அந்த சமூக பொறுப்புங்கிறத அரசியலுக்கு வரணும்னா ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் கவனமா செயல்படுங்க. இனிமே நான் செயல்படுறேன், அப்புறமா நம்ம